துறைமுகங்கள் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். சரியா, துறைமுகங்கள் மேற்கு கடற்கரை துறைமுகங்கள், கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள், மொத்த துறைமுகங்கள் பாத்தீங்கன்னா 13 துறைமுகங்கள் காணப்படுது. இதுல எப்படி கேட்கலாம்னா, நமக்கு மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் என்னென்ன, கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லலாம், வரிசைப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா வேறுபாடுகள்ல கேட்கலாம். இதோட வேறுபாடுகள் ஏதாவது, கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள்ல 3 கொடுத்துட்டு மேற்கு கடற்கரை துறைமுகங்கள்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படி கேட்கலாம். நம்ம வேறுபாடு அல்லது வரிசைப்படுத்த நம்ம கொடுப்பாங்க, நம்ம இதை கரெக்டாக பார்த்துக்கலாம். கிழக்கு கடற்கரை துறைமுகங்களை ஃபுல்லாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கொல்கத்தா, கொல்கத்தா, சால்டியா, பாரந்தீப், விசாகப்பட்டினம், எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, மொத்தம் 7 துறைமுகங்கள் காணப்படுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது வரிசையாகவும் ஞாபகம் வச்சுக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ கிழக்கு கடற்கரை துறைமுகங்களை பார்த்தீங்கன்னா, கொல்தியா, கொல்தியா, பாராப்பட்டினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்னா பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, கொல்னா கொல்கத்தா, தியானா சால்தியா, சரியா, பாராப்பட்டினா பாரதீஸ், பட்டினம்னா விசாகப்பட்டினம், சரியா? அப்போ கொல்னா உங்களுக்கு கொல்கத்தா, தியானா உங்களுக்கு வந்து கால்தியா, பாரானா பாரதீஸ், பட்டினங்கிறது வந்து விசாகப்பட்டினம். அப்போ கொல்தியா பட்டினங்கிறது நாளா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, என் சென்னை குடி, என்னா 800, சென்னைனா சென்னை தான், குடினா தூத்துக்குடி, மொத்தம் 7 துறைமுகங்களை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். இதை வரிசையாகவும் நீங்கள் ஞாபகத்துக்கிறதுக்காக நம்ம கொல்தியா பாராப்பட்டினம் அப்படின்னு இருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு துறைமுகம் கொல்கத்தா இருக்குது, அதுக்கடுத்தால கால்தியா இருக்குது, அதுக்கப்புறம் பாரந்தீப் இருக்குது, பட்டினம் விசாகப்பட்டினம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணூர் இருக்குது, எண்ணூருக்கு அடுத்தால சென்னை இருக்குது, சென்னையிலேருந்து உங்களுக்கு தூத்துக்குடி கடைசியாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது, நார்த்துலேருந்து பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்லாம் நமக்கு வந்து துறைமுகங்கள் இருக்குது. இது எல்லாமே கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள். அப்போ மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த துறைமுகங்கள்லேருந்து வேறுபாடு கேட்டால் இந்த துறைமுகங்கள் கிழக்கு இருக்குது அப்படின்னு வச்சு நம்ம அதை அடிச்சிடலாம். இன்னொன்று வரிசையாக அடிக்க சொன்னாலும் இதை அடிச்ச அடி நம்ம அடிச்சிடலாம் இந்த கொஸ்டினை. சரியா, மேற்கு திரும்பங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி ஒரு ஷக்கரில் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நான் சார்பாக வெற்றி பெறப்போகும். அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.